கொரோனாவை பற்றி ஏதாச்சும் பேசுங்கன்னு கேட்குறாங்க. என்ன பேசுறது, நம்ம ஆளுங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நாளும் தெரிந்தவர்கள் அவங்களுக்கு தெரியாத என்ன புதுசாக பேசுறது? இந்த உலகம் தோன்றின காலத்துலேருந்து இது மாதிரி எவ்வளோ பேரிடர்களையும் எவ்வளோ துயரங்களையும் சந்தித்து தான் வந்திருக்கு. பல நோயால் கொத்து கொத்தாக எவ்வளவோ இந்த மனித இனம் அழிஞ்சிருக்கு. போதும் போதும் போதும், இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா நாங்களும் மனிதர்கள் தான், எங்களுக்கும் ஆறு அறிவு. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஆனால் இந்தியா எதில் முன்னாடி வருதோ இல்லையோ, கூடிய சீக்கிரம் இந்தியா இந்த விஷயத்தில் நம்பர் ஒன் பொசிஷனில் வந்து நிற்க போகுது. இப்போ இந்தியாவில் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை சில லட்சங்களாக இருக்கலாம், அதிவிரைவில் இது பல லட்சங்களாக மாறும். இந்த எண்ணிக்கை கோடியை கூட நிச்சயம் கடக்கும் பாருங்கள். ஏன்னா அமெரிக்காவோட மக்கள் தொகை வெறும் 36 கோடி தான். நம்ம இந்தியாவோட மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணால் நாளில் ஒரு பங்கு கூட அவங்க கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அடர்த்தியான நாடு நம்ம இந்தியா. அதனால் இந்த விஷயத்தில் முதலிடம் நமக்கு தான், கோப்பையும் நமக்கு தான். இந்தியாவிலேயே கொரோனாவால் இத்தனை பேருக்கு பாதிப்பான்னு பயப்படாதீங்க. இது கோடிகளானாலும் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆரம்பத்தில் லாக்டவுன் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தது, ரோட்டில் நடந்தவங்களை போலீஸ் எப்படி தடியடி பண்ணிச்சு, ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணணும்னு போலீஸ் டீமும் ஃபயர் டீமும் ரோட்லேயே டான்ஸ் ஆனாங்க. ட்ரோன் கேமரா வச்சு புள்ள பூச்சிங்களாம் பயமுறுத்தி நல்லா சீனை போட்டாங்க. லாக்டவுன் முடிஞ்சவொடனே கைத்தட்டில் போடுங்க, அடுத்து விளக்கு போடுங்கன்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொரோனா வச்சு செம்ம காமெடி பண்ணாங்க. அதை நினச்சா இப்போது சிரிப்போ சிரிப்பு. லாக்டவுனில் பல பேருக்கு வேலை போயாச்சு, யாருக்குமே இங்கே வேலையும் இல்லை சம்பளமும் இல்லை, கொடுத்த பாதி சம்பளமும் கட்டாகி பல நாள் ஆச்சு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கும் ஆறு அறிவு. சிட்டியிலேருந்து லாக்டவுனால் ஊருக்கு பஸ் ஏறி போனவன் திரும்பி சிட்டி பக்கம் வரவே முடியல. நீ வீட்டை காலி பண்ணால் காலி பண்ணு, காலி பண்ணாட்டி போனு. நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் வீட்டை டெனன்ட் காலி பண்ணாமலேயே டூலெட் போர்டை மாட்டிட்டாங்க. ஏன்னா இங்கே வேலை இல்லை, இனி வாடகை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. புதுசாக வாடகைக்கு வரவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்க சாமான் சட்டியோட வாழ்க்கையை நடத்துக்குன்னு ஸ்பெஷல் ஆப்ஷன் வேறு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவில் வாழ்கிற முக்காவாசி பேர் கையில் பணமே இல்லை. இந்த பிரச்சனை இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு எதையோ நினச்சி பொழப்பு ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த லாக்டவுன் இந்த மாதம் கடைசியோடு முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஆற அமர்ந்து உட்கார்ந்து நல்லா யோசிச்சிங்கனாலே நமக்கே விளங்கிடும், அடுத்த மாதம் கடைசியில் கூட இந்த லாக்டவுன் முடியாதுன்னு. ஆனால் அதை ஏன் நம்ம தேவையில்லாமல் யோசிக்கணும்? மாத கடைசியில் டிவி முன்னாடி உட்காந்து பெரும் தலைவர்கள் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு தான் இருக்காங்க மக்கள். அந்த தலைவர்களும் நம்மை போல் சாதாரண மனிதர்கள் தான் என்பது நமக்கு புரிய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கு ஆறறிவு. சின்ன குழந்தைங்க அழும்போது விளையாட்டு காட்டி அதை ஏமாத்துற மாதிரி, இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நமக்கு அத்தியாவசியமாக என்ன தேவையோ அதை பற்றி யோசிக்க விடாமல் நம்ம மைண்டை எப்படியெல்லாம் டிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பார். உலகப்போர் வரப்போகுது, உலகம் அழிய போகுது, பார்டரில் 4 கிலோமீட்டர் எதிரி உள்ளே வந்துட்டான், இனிமே தான் இருக்குது, அவங்கள நாங்கள் எப்படி திருப்படிக்கிறோம் பார். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், 4 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டான்னு சண்டை போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதனால் 400 கிலோமீட்டர் அழியும். ஆயுத குவிப்பு போட்டியில் யார் பெரியாளுன்னு நாட்டுக்கு நாடு சகுனி வேலையை பார்த்துட்டு மண்ணுக்கும் நிலத்துக்கும் சண்டை போட்டு மண்ணை சொந்தம் கொண்டாட நினச்ச அத்தனை பேரும் மண்ணோடு மண்ணாக போயிட்டாங்கன்றது தான் வரலாறு. போட்டி போகிற நேரமாக இது. நம் மக்களை அடிமுட்டாலாம் நினைப்பது தப்பில்லை, ஆனால் அவன் நினச்ச மாதிரியே மீண்டும் மீண்டும் நம்மளை சிந்திக்கவே விடாமல் நம்மளை எப்போவுமே அலர்ட்டாக வைக்கிறான் பார்த்தியா, அங்கே தான் நிற்கிறானுங்க இந்த அரசியல்வாதிகள். நம்மளை எவ்வளோ மட்டமாக நினைக்கிறானோ பெரும்பாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆளுங்களும் இருக்கிறாங்க. நம்மளை நல்லா ஏமாத்துறானுங்கன்னு தெரிஞ்சும் இவனுங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்குறதுக்கெலாம் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க எது செஞ்சாலும் நியாயம்தான், எது பண்ணாலும் நல்லது தானே, எல்லாத்துக்குமே ஒரு கொடி பிடிப்பாங்க. அவன் கட்சிக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு சித்தாந்தம். சத்தியமானவன் போல் ரொம்ப நம்பிக்கையாக பேசுவான், ஆனால் கடைசியில் மக்களுக்கு போடுவது என்னவோ பட்ட நாமம். சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆச்சு, கண்மூடித்தனமாக இவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு ஆமாம் ஜாமி அப்படியே செஞ்சிடுறோம் அப்படின்னு அவங்ககிட்ட கட்டளைக்கு வேலை செய்கிறான் பார்த்தியா, அந்த மனநிலைக்கே நம்ம பழகிட்டோம். வெள்ளக்காரன் நம்மளை எப்படி அடிமையாக வச்சுருந்தானோ அதே மாதிரி மறைமுகமாக அந்த அடிமை புத்தி பலருடைய ஆழ் மனதில் நல்லாவே பதிஞ்சு போச்சு. ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வியே கேட்கறதே இல்லை. பதவியில் இருக்கவனுடைய பேச்சை கேட்டு அரசாங்கம் வேணால் அப்படி இருக்கலாம், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் மக்களும் அந்த மனநிலைக்கு முழுசாக வந்துட்டாங்க. ஆனால் இதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ மக்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கு ஆறறிவு. இந்த உலகத்தில் நடந்த எந்த போரானாலும் சரி, போரின் முடிவில் பெற்றதை விட இழந்தது தான் அதிகம். எந்த போரோட முடிவில்னா பாருங்கள், உயிர் சேதாரம் ரெண்டு பக்கமும் இருக்கும். யுத்தத்தோட முடிவில் எவனோ ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான் தான், அவன் அந்த வெற்றியை வீம்புக்குன்னு கொண்டாடுவான் தான். ஆனால் கொத்து கொத்தாக உயிர் இழந்தவங்களை போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் பெற்ற பதக்கங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதான்னு உயிர் இழந்த குடும்பத்தை போய் கேட்டு பாருங்கள், யுத்தம் சரியானு. பார்டரில் இருக்கவங்க சும்மா இருந்தாலும் மக்கள் இப்போ சும்மா இருக்கிறது இல்லை, எல்லாரும் வெட்டியாக இருக்கிறதால
ஒயின் ஷாப்பை எப்போ திறப்பீங்கன்ற மாதிரி எப்போ போற ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ மக்களுடைய மூளை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. யுத்தத்தை தீர்மானிப்பது யார், போர் என்பது எதற்கு, 1000 வருடத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி நாட்டுக்கு நாடு எல்லை கோடுகள் இருந்ததா, இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இதே எல்லை கோடுகள் இருந்ததா, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தான்னு பாருங்க. இருந்திருக்கும், அப்பவும் இது ஒரு நாடு அது ஒரு நாடாக இருந்திருக்கும், ஆனால் இதே எல்லை கோடு இருந்ததா, அதே மாதிரி தான் இன்னும் 1000 வருஷம் கழிச்சோம் இந்த எல்லை கோடுகள் மாறுபடும், நாடுகள் மேலும் விரிவும் அடையலாம் சுருங்கியும் போகலாம். இது தெரியாமல் நீ உள்ளே வந்துட்ட நான் உள்ளே வந்துட்டேன்னு அடித்து சண்டை போட்டவங்கெல்லாம் கடைசியில் போக போகிறது மண்ணுக்குள்ளே தான். இந்த மண்ணை ஒரு நாளும் நம்ம ஆளவே முடியாது. இந்த மண்ணு தான் மக்கள் ஆளும், அனைவரும் மண்ணுக்கடியில் தான் போக போகிறோம். நாம் எப்படி இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இப்போ பெருசாக பேசுறது இல்லையோ, இதே மாதிரி இப்போ எத்தனை பேர் அடிச்சுட்டு செத்தாலும் 1000 வருஷம் கழிச்சு இதை பற்றி யாரும் கண்டுக்க போகிறது இல்லை, நம்மளை பற்றி பேச நாதி இருக்காது அப்படின்றது தான் உண்மை. இந்த எல்லா விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கூட, 4 விஷயத்தையும் நல்லா படித்தவங்க கூட படித்ததை மக்களுக்கு சொல்லித்தரமாட்டான். பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு எல்லா அவன் செயல்னு மேலே கை காட்டிட்டு ஒரு ஞானியை போல போதனை செய்கிறான். ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கு 6 அறிவு. கட்சியை நீ வச்சுக்கோ, ஆட்சியை நான் வச்சுக்கிறேன், மக்களை யாருனா வச்சுப்பாங்க. இன்னும் இந்த மாதிரி நரிகள் நமக்கு மூளை செலவை செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க, இனிமே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அடுத்த கட்ட வேலைக்கு புதுசாக ஒரு இயர்புக்கே போட்டாச்சு. கொரோனாவே கடவுள் செயல் தான், களி முச்சுடுத்து எல்லா கெட்டவங்களையும் அழிக்க வந்தது தான் இந்த கொரோனா. இது கலியுகம் இல்லை, அதான் இப்படிலாம் நடக்குது. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி நம்ம மனசை குழப்பி என்ன நடந்ததோ என்ன நடக்க போகுதோ இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பகவான் பார்த்துப்பான்னு நடந்த துயரத்தையும் வரலாற்றையும் மாற்றி எழுத ஆரம்பித்து விட்டனர் இந்த படித்த எலிப்புழுக்கைகள். ஆனால் இதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ மக்களுக்கு நேரம் இல்லை, ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கு 6 அறிவு. இங்கே ஒரு புது பையன் நல்ல கலராக அழகாக துருத்துருந்துருந்தானே, எங்கேயே ஆளையே காணோம், என்னது சூசைட் பண்ணி செத்துட்டானா? காரணம் என்னென்னு கேட்டால் நெப்போட்டிசன்ன்றாங்க. நெப்போட்டிசன்னா தன்னுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி அவங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதான். இதனால் பாதிக்கப்பட்டாராம் சம்மந்தப்பட்டவர். ஐயோ அப்படியா, இந்த மாதிரியான கொடுமையெல்லாம் நம்ம இது வரையும் கேள்விப்பட்டதே இல்லையே, நம்ம முன்ன பின்ன வாழ்க்கையில் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அதிகார துஷ்பிரயோகம், அதிகார முறைகேடு, பணக்காரனுடைய திமிரை நம்ம மக்கள் இதுக்கு முன்னாடி சந்திச்சதே இல்லை. எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது செய்தி வந்ததுன்னா அது ஆச்சரியமா, இதான் ஃபஸ்ட் டைம் மாதிரி கேட்குறாங்க பார்த்தியா. அங்கே தான் இருக்கான் நம்ம மக்கள். இதோ இந்த ஊரில் ஒரு செல்ஃபோன் கடை போட்டிருந்தாரு அப்பாவும் பிள்ளையும், எங்கே ஆலையை காணும், கடையை மூடி வச்சிருக்காங்க கேட்டால் போலீஸ்காரனுங்க விசாரணைன்ற பேரில் கூப்பிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டானுங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ இதுனே அநியாயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்திய சமூகமே இப்படி ஒரு கொடுமையான செயலை கேள்விப்பட்டதே இல்லை, இப்படி ஒரு அநியாயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாதான். மக்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, திருமண பக்கம்லாம் கேமரா இருக்குது, எல்லார் கையிலையும் மீடியா இருக்குன்ற ஒரே பயத்தில் தான் ஓரளவுக்கு எல்லாம் பயந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கு முன்னாடி செஞ்ச குற்ற செயல்களை கணக்கெடுத்தா அதை அடுக்கி வைக்க இடம் இருக்காது. நமக்கு அதெல்லாம் பார்க்க எங்கெங்க நேரம் இருக்குது, மறதி எல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்கள் தானே, எங்களுக்கு 6 அறிவு. இந்த கொரோனாவில் கோயிலோட நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் எப்படி அழுது உருண்டு புரண்டாலும் கடவுளை நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் வரப்போவதில்லை, கடவுள் நிச்சயம் காப்பாற்ற மாட்டார். ஏன்னா அந்தந்த மதத்தில் இருக்கவங்களே இப்போ அந்த கடவுளை நம்பாமல் அவங்களோட கோயிலுங்களுக்கு அவங்களே பூட்டை போட்டுட்டாங்க. எல்லா மதத்துலையும் இருக்கிற மொத்த சாமியார் பயலங்களும் எங்கே போய் பதுங்கினாங்கன்னே தெரில. உள்ளூர் கோயில் பூசாரியிலேருந்து வேட்டிக்கன் சர்ச்சு வரைக்கும் எல்லா மத கடவுளும் எங்கே போனாங்கன்னே தெரில. இந்த கொரோனாவால் உலகம் ஃபுல்லாக இவ்வளோ நாசம் அடைஞ்சிருக்கு. இதனால் பணம், பொருள், நேரம், உழைப்பு, உயிர்னு உலகம் ஃபுல்லாக சர்வ நாசம் ஆயிருக்கு. ஆனால் இதெல்லாம் கடவுள் கொஞ்சமும் தடுக்கவும் இல்லை, நம்மளை யாரையும் காப்பாற்றவும் இல்லை. இந்த கடவுள் பேரை சொல்லி எவ்வளோ சாஸ்திரம் சம்பிரதாயம் பேசுவானுங்க. சரியான காலத்தில் சரியான நேரத்தில் பாலாபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம்னு. இதில் நீங்கள் ஏதாச்சும் சரியாக பண்ணலன்னா அம்பாள் கோச்சிப்பா, அம்பலவானன் கோச்சிப்பான்னு மனிதன் கடவுளுக்கே என்னென்ன எப்போ எது பிடிக்கணும் கேலண்டர் போட்டானோ அப்போவே உண்மையான கடவுள் இனி இவங்ககிட்ட சரிப்பட்டு வராதுன்னு அப்பீட் ஆகிட்டாரு. இந்த உலகத்தில் வர அத்தனை பிரச்சனை காரணமும் கடவுள், அதனால் ஏற்பட்ட மதம், அதனால் ஏற்பட்ட ஜாதி, அதனால் அதற்குள்ளே வரும் உட்பிரிவு, நமக்குள்ளே நடக்கிற அத்தனை பிரிவினைக்கும் காரணமும் இந்த கோயில்கள் தான். நன்கொடை, உண்டியல், திருவிழா, பிரார்த்தனைன்னு வசூலில் குதித்தது கடவுளா இல்லை கடவுள் பேரை சொல்லி தின்ற இந்த நரியின் தந்திர செயலான்னு கேட்க யார் இங்கே இருக்கா? ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கு 6 அறிவு. யாரை பார்த்தாலும் கொரோனாவை கண்டு பயப்பட வேண்டாம், மன தைரியத்தை வளர்த்துக்குங்க. தேவையில்லாமல் பயப்படாதீங்க, தேவையில்லாமல் பேனிக் ஆகாதீங்க. இப்போ இங்கே யார் பயந்தா? பயம்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. கொரோனா வந்தால் வரட்டும், ஒரு கை பார்த்துக்கலான்னு இருக்காங்க எல்லாரும். இந்த கொரோனா லாக்டவுனால் பாதி பேரோட பிரச்சனையே வேற. ஒயின் ஷாப்பை எப்போ திறப்பீங்க? விஜயோட மாஸ்டர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அடுத்து ஓடிடியில் என்ன புது படம் வருது? ஒரு பக்கம் வடிவேலு காமெடி, கொரோனா ட்ரால், கொரோனா மீம்ஸ்னு இருக்க என்ன பயம்? பாதி மக்கள் நல்லா குஜாலாக தான் இருக்காங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்ட சில பேர் ஹாஸ்பிட்டலில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி வீடியோ காட்டுறாங்க. இதில் ஒரு பக்கம் லவ் பண்ணுறான், ஒரு பக்கம் ஃபோனில் கடலை போடுறான், ஒரு பக்கம் ஃபோன்லேயே காமெடி சேனல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
கொரோனா வந்தாலும் குடும்பத்தோட குஷியாக தான் இருக்காங்கன்னு எதையோ எதையோ காட்டுறாங்க. இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு செத்தவங்க குடும்பத்தை கொஞ்சம் பாருங்கள், அவங்களுடைய கஷ்டத்தையும் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். பாதிக்கப்பட்டவங்க யார் எந்த மதமானாலும் சரி, அவங்களுடைய இறப்பையும் இறுதி சடங்கையும் அவங்க வாயால் விளக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு இறப்பாக இப்போ போயிட்டுருக்கு. இறந்தவங்களுடைய உடலை நாய் மாதிரி வீசி இருந்த காட்சியும், ஹாஸ்பிட்டல் டு ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் டு சுடுகாடுன்னு, இதுக்கு நடுவில் இறந்தவங்களுடைய முகத்தை கூட யாரும் பார்க்க முடியாது, அந்தளவுக்கு மூடி கவர் பண்ணியிருப்பாங்க. சொந்த பந்தங்கள் கூட இறுதி மரியாதையை செலுத்த முடியாது, கிட்ட போக முடியாது. பாடியை 12 அடி ஆழத்துக்கீழே தான் புதைக்கணும். யாருமே கிட்ட போக முடியாத இடத்துல வச்சு தான் எரிக்கணும். இறந்தவர்கள் குடும்பத்துக்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இவங்க யாருக்கும் இப்படி ஒரு சாவு வரும்னு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களாம் என்ன கடவுளை கும்பிடாமல இருந்திருப்பாங்க? எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாருக்கும் கருணையே காட்டவில்லை. இதையும் கடவுள் ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டாரு, ரொம்ப உக்கரமாயிட்டாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. மடை மாட்டி நம்ம மனசை திசை திருப்பி விடுவாங்க. ஆனால் இதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ மக்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கு 6 அறிவு. இப்போ நமக்கு மனதைரியம் இல்லைன்னு யார் சொன்னால்? மனதைரியத்துக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. எல்லாத்தையும் நக்கல் பண்ணிவிட்டு காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு கிண்டலும் கேலியுமா நம்ம ஆளுங்க நல்லா தைரியமாக தான் இருக்காங்க. நமக்கு இப்போ தேவை உடல் தைரியம் தான், உடலில் நல்ல எதிர்ப்பு சக்தி. கொரோனாவா? எங்களுக்கா? எங்கள் நாட்டுக்கா? எங்கள் ஊருக்கா? அட, எங்கள் உடம்புக்கு இந்த கன்றாவிலாம் வராதுன்னு சொன்னேன். பல குளத்தாமைகள் இப்போலாம் ஊமை ஆகிட்டாங்க. சுக்கு மிளகு திப்பிலி சாப்பிட்ட உடம்புடாது. நாம் சாப்பிட்ற சாம்பார் ரசத்தெல்லாம் எவ்வளோ சொத்து தெரியுமா? நம்ம உடம்புக்கெல்லாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி புரோடா விட்ட பெருசுகள்லாம் இப்போ ஆள் நடமாட்டமே தெரியாமல் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. கொஞ்சம் பாடி சூடானாலே கொரோனாவாக இருக்குமோ, இது கொரோனாவாக இருக்குமோ, அது கொரோனாவாக இருக்குமோன்னு கொரோனா பீதி தான் இங்கே பல பேருக்கு இருக்குது. கொரோனாவில் பாதிப்படைஞ்சவனோட கொரோனா பீதியால் அந்த டெஸ்ட் எடுத்தவன் தான் இங்கே அதிகம். 3x மாஸ்க்கை போடுங்க, N95 மாஸ்க்கை போடுங்க, கவலையே படாதீங்க. பாதிக்கப்பட்டதில் 2-3% பேர் தான் சாவுறாங்க, அதுவும் வயசானவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு கதை விட்டாங்க. அப்புறம் இந்த ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் லங்ஸ் ப்ராப்ளம், ஃப்ளூ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா கொஞ்சம் பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு கதை விட்டாங்க. அடையெல்லாம் தெய்வ குத்தையா, நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஒரு திருவிழா ஏற்பாடு பண்ணி காப்பு கட்டினா எல்லாம் சரியாயிடுன்னு கிராமப்புற மக்கள் வேற ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. கொரோனாவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே மருந்து இருக்கு, மூலிகை காட்டுக்குள்ளேயே மருந்து இருக்கு, ஜப்பான் ரோட்டுக்குள்ளேயே மருந்து இருக்கு, துபாய் ஷேக்கு கையில் மருந்து இருக்கு, பதஞ்சலி விற்கிற பாகவதர் டப்பாக்குள்ளேயும் மருந்து இருக்குன்னு புதுசு புதுசாக விதவிதமா மருந்துகளை தேடி ஏமாறுவதை விட கொரோனா உங்களை தாக்குவதற்கு முன்னாலேயே உங்கள் உடலை வலிமைப்படுத்துங்கள். உடல் ஒன்றே நம்முடைய உண்மையான சொத்து. ஆரோக்கியமான நோயற்ற உடலை வைத்திருப்பவனே உண்மையான பணக்காரன். தேவையில்லாமல் எதையும் தேடி அலையாதீங்க. காசு பணம் சொத்து சுகம் முக்கியம் இல்லை. நாம வாங்குற சொகுசு காருக்கு வேலை என்னன்னு வைக்கலாம், கோயிலில் கும்புற சாமிக்கு என்ன வேலைன்னு வைக்கிறான் பார். பணக்காரனுக்கு ஒரு கியூ, ஏழைக்கு ஒரு கியூ, அங்கே தான் நிற்கிறான் நம்ம மனுஷன். இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே பணமாகவும் வியாபாரமாகவும் பார்த்த ஒரே அரிய இனம் மனுஷன்தான். மிருகங்கள் கூட மனுஷனை பார்த்தா அஞ்சும், மிருகங்களுக்கு தெரியும் மனுஷன் தான் நம்மளோட கொடிய மிருகம்னு. தப்பு 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 தப்பு, ஏன் இந்த மாதிரி உண்மையெல்லாம் முழுசாக பேசுகிற? நம்ம ஊரில் இந்திய இறையாண்மை பற்றி பேசவும் கூடாது, இறைவனை பற்றியும் பேசக்கூடாது. அதுவும் நடந்த உண்மையோ நடக்கிற உண்மையோ அதில் இருக்கும் குறைகள் பற்றியோ தூற்றவோ கூடாது. ஆனால் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம், டொனேஷன் கொடுக்கலாம், அவங்களுடைய உப்பு சப்பு இல்லாத குப்பை கொள்கைகளை எவ்வளோ வேணாலும் ஷேர் பண்ணலாம், பரப்பலாம். திருவள்ளுவரும் அவ்வையும் சொன்ன மாதிரி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல தலைவன் முக்கியமே. தலைவன் எவ்வழியோ மக்கள் எவ்வழியும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தலைவனால் நாட்டில் உள்ளவரும் வீட்டில் உள்ளவரும் பயன்பட வேண்டும். ஆனால் இங்கு தலைவன் என்பது தலை கீழாக தான் இருக்கிறது. நான் ஒருத்தரை சொல்ல, ஒரு நாட்டில் சொல்ல, உலகம் முழுக்கவே சொல்கிறேன், ஒரு சில நல்ல தலைவர்களும் இருந்தாங்க, இருக்காங்க. நான் பேசுவது பெரும்பான்மையை பற்றி. உண்மையை சொல்லணும்னா இந்த மக்களால் தான் இந்த தலைவன் வாழ்கிறான், சொகுசாக வாழ்கிறான். ரொம்ப ஈஸியாக தைரியமாக மக்கள்கிட்டேருந்து திருடுறான், அதை ரொம்ப தைரியமாக மறைக்கிறான். எல்லாத்தையும் மாட்டி அவமானப்பட்டால் கூட எல்லா அசிங்கங்களையும் தொடச்சி எறிஞ்சிட்டு மீண்டும் மக்களை நேரடியாக வந்து சந்திக்கிறான். பத்தாத்துக்கு அவன் நினைக்கிறது தான் நல்லதுன்னு ரொம்ப சுயநலமாக சிந்திச்சு நம்ம நினைக்கிறது தான் மக்களும் நினைக்கிறாங்க. அவங்களும் அவங்கள சுற்றி இருக்க கூட்டமும் நினைப்பது தான் மக்களுக்கு மிகவும் உகந்ததுன்னு அதை மக்களுக்கு தேவையில்லாமல் திணித்து வற்புறுத்தியும் வேண்டாத வினைகளையும் ரொம்ப ஆர்வமாக செய்கிறான். மக்களுக்கு வேலை செய்யவும் சேவை செய்யவும் வந்தவர்கள் அனைவரும் அதை மறந்து போய் அரசியல் தலைவனாலே தன்னை ஒரு தெய்வ பிரிவு நினச்சிட்டு தான் கூட சொந்த துதி பாடுறதுக்கு ஒரு கூட்டத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு நம்மளை முழுசாக முட்டாளாக்குறான். இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கு 6 அறிவு. இங்கெல்லாம் பிச்சை போடுறது தானம் கொடுக்கறது கூட ஒரு சூழ்நிலத்துக்காக தான், புண்ணியம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும்ன்றதுக்காக தான். இந்த உலகம் நாம் நலமாக வாழ நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் அதை பலர் மறந்தனர், சிலர் வேணுமென்றி மறைத்தனர். தங்களை நல்லவனாக பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள அடுத்தவர்களை கெட்டவர்களாக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் இருக்கவே முடியாது. வரலாற்றில் எத்தனையோ பேரும் நம்ம அது மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் இதை பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ மக்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கு 6 அறிவு.
நாமெல்லாம் 1% கூட கொரோனாவோட தீவிரத்தை தெரியாமல் நல்லா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த லாக்டவுனில் சும்மா சொல்லக்கூடாது. அரசியல்வாதிகளையும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டையும் முடிஞ்ச அளவுக்கு திட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உண்மையிலே கொரோனா வைரஸ் இப்போ தான் நல்லா பரவவே ஆரம்பிச்சிருக்கு. சொல்லப்போனால் இனிமே தான் ஒரு தீவிரமான லாக்டவுன் வரும். அது இப்போ இருக்க லாக்டவுனோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நம்மளுடைய பாதுகாப்பை நாம் தான் உறுதி செஞ்சுக்கணும். அரசாங்கம் நம்மளை எப்பயோ கை விட்டுடுச்சு. இந்த கொரோனாவை எங்களால் கட்டுப்படுத்த முடியலைன்னு, கொரோனா கூட வாழ பழகிக்கணும்னு அப்படி சொல்லிட்டு அவங்க எப்போயோ எஸ்கேப் ஆகிட்டாங்க. எப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணாங்களோ அங்கேயே தெரிஞ்சு போச்சு. இனி இந்த கவர்மெண்ட்டால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எல்லா கஷ்ட நஷ்டத்துக்கும் அரசாங்கம் நிச்சயம் பொறுப்பேற்காதுன்னு அவங்க முடிஞ்ச அளவுக்கு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியாவில் டிசிப்ளின் சுயக்கட்டுப்பாடுனா கிலோ எவ்வளோன்னு பெரும்பான்மையான மக்கள் கேட்பாங்க. இப்போ யாருக்கும் பெருசாக இன்கம் இல்லை, அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாகவும் பொருட்களை சேமித்து வச்சுக்கோங்க. நேற்று வரைக்கும் பக்கத்து ஊரில் 4 தெருக்கு ஒருத்தன்னு கேட்ட கொரோனாவோட சத்தம் இப்போ ஒவ்வொரு தலைக்கு மேலும் கத்தி காத்திருக்கு. கிட்டத்தட்ட நாட்டில் இருக்க எல்லா தெருவுலேயும் 1 பேஷண்டாச்சும் இப்போ அட்மிட் ஆயாச்சு. இந்த கொரோனாவில் செத்துட்டா கூட பல பேருக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா யாரையும் பார்க்க அலோவ் பண்ணுறதில்ல. அந்த கொடுமை வலி கஷ்டத்தை அனுபவிச்சு சாவறதுக்கு அது 1000 நரகத்துக்கு சமம். உலகம் முழுவே கொரோனா ருத்ரதாண்டவம் தான் ஆடிச்சு. இந்தியாவில் முதல்ல லைட்டாக பம்முச்சு. ஆரம்பத்தில் ஓரளவுக்கு கொரோனா தடுமாறினாலும் நம்மளை எப்படி அட்டாக் பண்ணி கவுக்கிறதுன்னு கொரோனா தன்னுடைய வலிமையை அதிகரித்து நம்மளை இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு வைரஸும் அதோடைய இடத்தை கேட்டாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ள கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். கொரோனா வைரஸ் அதை எடுத்துக்கிச்சு. ஸோ கொரோனா வைரஸோட வீரியம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அது பரவ ஆரம்பிச்சதுன்னா அதை கட்டுப்படுத்த வாய்ப்பு ரொம்ப கம்மி. பாதிப்பும் மரணமும் நிறைய நிகழ வாய்ப்புண்டு. உலகத்திலேயே அசைக்கவே முடியாத சக்தின்னு இருந்த நாடுகள் கூட எதுக்கு சாவரம் எதனால் சாவரம்னு தெரியாமல் செத்தாச்சு. நமக்கு இது வரவே வராதுன்னு அசட்டு தைரம் வேண்டாம். பாதுகாப்பாக இருப்போம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு புது ஆச்சாரத்தை போடுவோம். கொரோனா பேஷண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்து என்னென்ன தகவல் சொன்னாங்கன்னு எந்த டிவிலையும் காட்டுறதில்ல. அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் விட்டமின் சி டேப்லெட்டை 1000 mg ஒன்று கொடுக்குறாங்க, வைட்டமின் இ மாத்திரையை கொடுக்குறாங்க, காலைல 10 to 11 சூரிய ஒளியில 20 நிமிஷம் நிற்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு முட்டை சாப்பிட சொல்கிறாங்க, 8 மணி நேரம் தூங்கணும், தினமும் 1.5 லிட்டர் சூடான நீரை குடிக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும், சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் சூடாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது. இதைத்தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பண்ணுறாங்களாம். இதை நம்ம வீட்டிலே சாப்பிடுவோம். இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே சாப்பிட்டு நம்ம உடம்பை வலிமையாக வச்சுப்போம். கொரோனா வரதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. இந்த வைரஸை தோற்கடிக்க நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, வைரஸுடைய pH அளவை விட அதிகமான காரத்தன்மை அதாவது அல்கலைன் உள்ள உணவுகள் உட்கொள்வது தான். எலுமிச்சை, கால்சியம், வெண்ணெய், பூண்டு, மா, அன்னாச்சி பழம், ஆரஞ்சு, இதிலெல்லாம் அல்கலைன் லெவல் ரொம்ப அதிகம். இதெல்லாம் சாப்பிட்றதால நிச்சயம் நம் உடல் கொரோனாவை எதிர்கொள்ளும். கொரோனா வைரஸ் உங்கள் உடம்புக்கு வந்துடுச்சுன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, தொண்டையில் கொஞ்சம் அரிப்பு இருக்கும், உலர்ந்த தொண்டை இருக்கும், உலர் இருமல் இருக்கும், பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆகலாம், மூச்சு திணறல் இருக்கும், வாசனை மற்றும் சுவை இருக்காது. இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எலும்புச்சை சாரோடு வெதுவெதுப்பான நீரை கலந்து குடியுங்கள். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கொரோனா பற்றி உங்களுக்கு பயம் தேவையில்லை. அட என்னப்பா, எங்களுக்கு தான் இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமே. ஏன்னா நாங்கள்லாம் மனிதர்கள், எங்களுக்கு 6 அறிவு. ஆஹா, எனக்கு என்ன, நீ ரத்தங்கக்கி தான் சாக போற? ரத்தங்கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னு.